ஆர்ப்பரை வாழ்கிற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்குகிறேன். எங்கள் மண்ணோடு மக்களோடு உரையாடி உறவாடி இந்த சக்தி பீடத்திலே இருந்து கொண்டு எங்களையும் கருணையோடு பார்க்கிற இந்த தாயினுடைய திருவடிகளையும் வணங்குகிறேன். ஆதி பராசக்தியையும் இந்த தாயையும் வணங்குவதற்கு எங்களுக்கு வழிநடத்தி எங்கோ தெரிந்து கொண்டிருந்த எங்களை எல்லாம் தானே தெய்வம் என அண்ட சராசரமெங்கும் காண முடியாத அருட்பெரும் ஜோதியாகிய அந்த ஆதி பராசக்தி அடிகளார் என்ற திருமையினையும் பங்காறு என்ற திருப்பெயரும் தாங்கி இந்த தமிழகத்து மண்ணிலே நம்மோடு உறவாடுகிற அந்த கருணைமிக்க திருவடிகளையும் அந்த திருத்தெய்வத்தையும் வணங்கி எந்த பணியாக இருந்தாலும் ஆன்மீகத்திலே பக்தியாகட்டும் அல்லது தொண்டாகட்டும் உங்களது மாவட்டத்தினுடைய மக்களோடும் தலைவர்களோடும் நாங்கள் எத்தனையோ முறை கலந்து உறவாடி இருக்கிறோம். அப்போது உறவாடுகிற போதெல்லாம் உங்களை பார்த்து நாங்கள் வியந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற உங்கள் உள்ளப்பாங்கு அம்மாவிடத்திலே நீங்கள் சக்தி பீடத்திற்காகவும் மன்றங்களுக்காகவும் போராடுகிற சக்தியை போன்றவர்கள் போராட்டத்திலே எல்லாம் கலந்து கொண்டிருக்கிற போதெல்லாம் ஓரமாக நின்று அம்மாவுடைய அற்கூடத்தின் வெளியே நின்று அல்லது அம்மாவுடைய சுற்றுப்பயணத்தின் கூட இருந்து அம்மா சொல்லுகிற கருத்துக்களை கேட்டு நாங்கள் மனம் ஆனந்தப்படுகிற நிலையெல்லாம் அனுபவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அனுபவித்திருக்கிற போது கூட எங்களுக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் எது முக்கியம் என்கின்ற உணர்வுகளை அறிவை அம்மா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த அன்னைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறோம். கடந்த 75வது ஆண்டு அந்த சமுதாய பணி விழாவிலே கூட குமரி மாவட்டத்தினுடைய எங்களுடைய சக்தி பீடத்தினுடைய தலைவர் அவர்கள் சிறந்த விருதினை பெறுகிற வாய்ப்பினையும் நாங்கள் கண்டோம். எந்த பணி ஆன்மீகத்திலே பக்தி நிலையின் அடையாளமாக அன்னையினுடைய கண்களின் வடிவத்தை போல் இரண்டு சக்தி பீடங்களையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த சக்தி பீட குடமுழுக்கு விழாவிற்கும் எங்களை அழைத்து அம்மா எங்களுக்கும் அதில் கலந்து கொள்கிற வாய்ப்பை பெறுகிற போது உங்களிடத்தில் இருந்து வெளிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் கண்டு ஆனந்தப்பட்டிருக்கிறோம். பக்தி என்பது உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை, உங்களிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் தொண்டு என்கின்ற வருகிற போதும் உங்களுடைய உள்ளம் என்பது எப்படி இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதையும் கண்டு நாங்கள் அதிசயத்துத்தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அம்மா தங்கள் அருக்கூடத்தில் இருந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள் என்றால் ஏதோ நாங்கள் அறிவாளிகளாகவோ அல்லது அனுபவசாலிகளாகவோ அன்னையை பற்றி உங்களிடத்திலே கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதை கருதினோம் ஒழிய நாங்கள் கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் என்பதை மீண்டும் இந்த இடத்திலே ஒரு முறை அழுத்தமாக பதிவு செய்கிறேன். அம்மா யார் என்பதை விட அம்மா மட்டும் இன்று இல்லாவிட்டால் இன்றைய நாட்டிலே நாம் இப்படி அமர்ந்து கொண்டிருப்போமா என்று சற்று பின்னோக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் மொழியிலே மந்திரங்கள் இல்லாத நிலையை தேவாரம் திருவாசகம் போன்ற ஆயிரக்கணக்கான நம்முடைய பிராணக்கதைகளும் புராணங்களும் இருந்தாலும் கூட அவையெல்லாம் இருக்கிற இடத்தை சற்று உற்று நோக்க வேண்டும். அரசியல்வாதிகளால் என்ன செய்ய முடிந்தது என்பதையும் நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அடிகளார் யார் என்பதை அடிக்கடி நாம் நினைத்து பார்க்கிற போது இது எல்லாவற்றிற்கும் மண்ணாக பக்தி நிறையிலே தன்னை ஆட்படுத்தி கொண்டு தியான நிறையிலே தன்னை நிறைப்படுத்தி கொண்டு இன்னும் மரமாகவும் புற்றாகவும் மலையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த முனிவனுக்கும் அம்மாவுடைய காட்சி கிடைத்ததில்லை. இது அம்மாவுடைய அறிவார். தொண்டு நிறையிலே நம்மை ஈர்ப்படுத்தி கொண்டு இந்த தொண்டு நிறையிலே நாம் தேய்ந்து தேய்ந்து அன்னைக்காக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமது வாழ்நாள் முடிவதற்குள் எந்த சாதனையும் நம்மால் செய்ய முடியும். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருடைய பசிப்பிணியையும் போக்கிவிட்டோமா? இல்லை எல்லாருடைய உள்ளத்திலேயும் அடிகளார் என்கின்ற ஆன்மீக குருதான் ஆதி பராசக்தி என்கின்ற உணர்வுகளை ஏற்படுத்தி விட்டோமா? இல்லது நம்முடைய குடும்பத்திலேயே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் நாம் கூட வருகிற நம்மோடு வருகிற உற்றாருக்கும் உறவினருக்கும் இந்த எண்ணத்தை அழுத்தமாக நாம் பதிவு செய்திருக்கிறோம். நாம் வணங்குகிறோம், அன்னையினிடத்திலே அருளை பெறுகிறோம், நமக்கு காவலாக நம்முடைய எண்ணங்களுக்கு ஏவலாக அன்னையை பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அம்மா செய்த சாதனைகளாக நாம் எதையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இவ்வொரு முறை இருபடி செலுத்திய பிறகும் சற்று நேரம் நீ அமர்ந்து உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சற்று பின்னோக்கிப்பார். நீ எப்படி பிறந்தாய், எங்கு பிறந்தாய், எந்த இடத்திலே வளர்ந்தாய், எந்த சூழ்நிலையிலே வாழ்க்கைப்பட்டாய், வாழ்க்கைப்பட்ட பிறகு எப்படி மருவத்தூருடைய அறிமுகம் உனக்கு கிடைத்தது, அம்மாவுடைய அருளாசியை பெறுவதற்காகவும் அவள் அருள்மொழியிலே வருவதற்காகவும்
என்னென்ன முறையில உனக்கு வாய்ப்புகள் கிடைத்தது, இந்த வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய், இதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க சொன்னார்கள். அந்த சிந்தித்து பார்க்கிற நிலையிலேயும் இன்றைய வரவேற்பூர் இல்லை, நாமும் சிந்திக்கிற நிலையிலே இல்லை. அனுபவிப்பவன் வெயிலிலே இருப்பவனுக்கு தான் நிலையுடைய அருமை தெரியும். நிலையிலே இருப்பவனுக்கு நிலையை பற்றிய அருமையும் பெருமையும் சற்று போக போக மறந்து போய்விடுகிறது. அம்மாவை என்று நாம் நினைத்திருக்கிற போது அம்மா யார் என்பதை விட சொல்கிறேன், மந்திரங்களை ஆயிரக்கணக்கிலே அம்மா உருவேற்றி கொடுத்திருக்கலாம், வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த மந்திரங்களுக்கு மூல மந்திரமாக அம்மாவே இதுதான் காப்பு என சொன்ன போது, இதுதான் மூல மந்திரம் என சொன்ன போது, இந்த மூல மந்திரத்தை இத்தனை முறை உருவேற்றி அவனுக்கு காட்சி கிடைக்கும் என்று சொன்ன போது, வேதங்களும் புராணங்களும் சொல்லாத மந்திரங்களுக்கு எல்லா சொன்ன மந்திரங்களுக்கும் சேர்த்து அதனுடைய ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டு அடிமுடி காண முடியாத ஆதிபராசக்தியை உன் உள்ளத்தே இல்லத்தே சந்திக்கிற வாய்ப்பு இதை உருவேற்றினால் கிடைக்கும் என கூட மூல மந்திரத்தை சொல்லி சொன்னார்கள். மூல மந்திரத்தை கொடுத்த போது கூட நாம் என்ன நினைக்கிறோம், ஆதிபராசக்தியே என்று வணங்குகிறோமோ ஒழிய ஆதிபராசக்தி சொன்ன அருள்வாக்கை சிறிது நேரம் சிரித்து பார்த்திருக்கிறோமா, நான் அவனுக்கு கட்டுப்பட்டவனே ஒழிய அவனுக்கு அவன் எனக்கு கட்டுப்பட்டவன் அல்ல என்று சொன்ன அருள்வாக்கை நாம் சற்று யோசித்திருக்கிறோம். ஆனால் பலவேறு மகான்களை வணங்குவவர்கள் எல்லாம் கூட கடவுளுடைய நாமத்தை பின்தள்ளி அவருடைய குருவினுடைய நாமத்தை முன்வைக்கிற வழிபாட்டு தலங்களை வழிபாட்டு முறைகளை கண்டு வியந்திருக்கிறோம். சாய்பாபாவை வழிகிறவர்கள் கூட வழிபடுகிறவர்கள் கூட சாயை முன்னிறுத்தி ராமனை பின்னிறுத்துகிறார்கள். ஆனால் நாம் சக்தியை முன்னிறுத்தி அடிகளாரை பின்னிறுத்துகிறோம். அடிகளார் என்ற ஒரு திருமேனி இல்லாவிட்டால் ஆதிபராசக்தி இங்கே அடையாளம் காட்டியிருக்கப்பட்டிருக்க மாட்டாது. சுயமிலை அடையாளம் காட்டியது யார், கருவறையில் இருக்கிற சிலையை செய்தது கொடுப்பதற்கான வழிமுறைகளை சொன்னது யார், எந்த சிற்பசாஸ்திரத்திலும் அந்த கருவறையினுடைய சிலையினுடைய சுலோகம் அடைபடவில்லையே, அம்மாவே அந்த சுலோகத்தை சொல்லித்தானே அவர்களை செய்ய வைத்தார்கள். அப்படி அம்மா அங்கே செய்திருக்காவிட்டால் நாம் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. அடிகளார் என்கின்ற ஆன்மீக குரு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருந்து விட்டால் நாம் எல்லா இடத்திலேயும் அம்மாவுடைய சிலையைத்தானே வைத்திருக்க வேண்டும். பகுத்தறிவு பேசுகிறவன் இல்லை என பேசுகிறவன், கடவுள் இல்லை என சவால் விடுபவன், வாய்வழியை பேசுகிறவன் எல்லாம் எதை முன்னிறுத்துகிறான், அவனே சிலை வழிபாடைத்தானே செய்கிறான். இறந்து போனவனுக்கு எல்லா இடங்களிலும் சிலை வைத்து பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறான். ஆனால் உண்மையான பகுத்தறிவு என்பது எது, ஆண்டவனை அடைகிற அனுபவத்தை பெறுகிற உயிரினுடைய தாயாகிய அந்த உயிர் எங்கிருந்து வந்தது, எங்கே போகிறது, அந்த உயிரினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வாழ்க்கையிலே அனுபவமாக அறிவுபூர்வமாக காட்டுகிற அம்மாவுடைய வழிபாட்டு முறைகளும் அம்மாவுடைய வேள்வி முறைகளும் இல்லாவிட்டால் அதை உண்மையான பகுத்தறிவு என்பதை என் அம்மாவை சொன்ன அறிவாக்கிக்கணுங்க, அதை நாம் உணர்ந்து பார்ப்பதில்லை. பக்தி நெறி என்பது ஏதோ பாமரத்தனமான கண்மூடித்தனமான நிலை அல்ல. எப்படி சமையல் செய்வதற்கு அரிசி பருப்பு என்ற பொருள்கள் இருந்தாலும் கூட ஆக்குவதற்கான வழிமுறை ஒன்று இருக்கிறது. எப்படி அடுப்பை பற்ற வைக்க வேண்டும், அடுப்பின் மேல் எதை வைக்க வேண்டும், பாத்திரத்துக்குள்ளே தண்ணீர் ஊற்ற வேண்டும், அளவான அரிசி இட வேண்டும், அப்போதுதான் அது கொதி வருகிற வரை காத்திருந்தால் தான் அரிசி சாதமாக மாறும். சாதமான பிறகுதான் நம்முடைய பசி தீரும். அப்படி ஆன்மீகத்திலே எத்தனை வழிமுறைகள், அவர் சொன்ன மாதிரி தலைவர்கள் அவர்கள் சொன்ன மாதிரி வேலி முறைகளிலே சக்கர வழிமுறைகள், அந்த சக்கரங்களை வியூகங்களை வகுக்கிற ஆற்றல், அந்த ஆற்றலிலே தொண்டர்களை ஈடுபடுத்துகிற தன்மை. நாம் என்ன மந்திரங்களை படித்து முக்தி அடைந்தவர்களா, மந்திர சக்தி அடைந்தவர்களா? நம்முடைய மனசாட்சியை தட்டு திருப்பி உள்ளே கேட்டு பாருங்கள். இந்த வழிபாட்டு மந்திர நூல் தெரிந்திருக்காவிட்டால் மந்திரமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. தெய்வத்தை அனுபவிக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிற வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்தது அம்மா. தொண்டு நெறி மட்டுமென்ன நாமனாக மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு சமுதாயத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படி கிடையாது. வழிபாட்டு முறை மன்றங்கள் என்பது இந்த வழிமுறையிலே இருக்க வேண்டும். சக்தி பீடங்கள் இந்த விழாக்களை கொண்டாட வேண்டும். இந்த விழாக்களிலே உன்னை சுற்றி இருக்கிற நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் இந்த தொண்டினை செய்ய வேண்டும் என அம்மா காட்டியதால் தானே அன்னதானம் கூட செய்கிறோம். அப்படி இருக்கிற போது அம்மா என்கின்ற ஒரு சக்தி என்பது அடிகளார் வடிவிலே இருக்கிற பங்கார் என்ற திருப்பெயர் தாங்கியிருக்கிற திருமேனி தான் என்பதை நமக்கு ஏன் உணராமல் போய்விட்டோம்? இந்த உலகத்திலே இல்லை என சொல்லுவோன் எதை சாதித்திருக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள். தமிழிலே வழிபாடு வேண்டும், ஆலயங்களுக்குள்ளே தமிழ் வேண்டும் என்று சொல்லு வேண்டும் போராடுபவர்கள் கையிலே ஆட்சியை கொடுத்த பிறகு எந்த கோயிலுக்குள்ளாவது தமிழ் கூட வச்சுக்கிறதா, எந்த கோயிலுடைய கருவறைக்குள்ளாவது தமிழ் மந்திரங்கள் ஒழிக்கிறதா? கேட்டுக்கொண்டால் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். இதுதானே இன்றைய நிலைமை. அதே பெண்களுக்கான மூன்றில் ஒரு பங்கு ஒதுக்கீடு பெறுவதற்கு இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரமாகி போராட வேண்டியிருக்கு.
ஆனால் இங்கே பெண்களுக்கான வான்மீகத்திலே கூட கருவறைக்குள்ளே என்னை பெற்ற தாய் கால் வைக்காத இடத்திலே தெய்வம் என்பது சத்தியமாக இருக்காது என்று தமிழ் மக்கள் யாராவது சொல்ல முடிந்ததா? ஆன்மீகத்திலே உள்ளே நுழைகிற நிலைமையே ஆரம்பம் பற்றி கொடுக்காத போது, போராடி பெற முடியாத போது, ஆகவிகுதிகளை புறந்தள்ள முடியாத போது அம்மா அதைவா எல்லாற்றையும் பழி கொடுத்தார்களா? மண்ணுக்கான சுதந்திர விடுதலை போரிலே கூட மகாத்மா காந்தி சொன்னதாக ஒரு தகவல் கேள்விப்பட்டு வேலையை விட்டு வீதிக்கு வந்து தங்களை அழித்துக் கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அடி வாங்கி துன்பப்பட்டார்கள். இந்த மண்ணை ஆளுகிற தன்மைக்காக தானே ஆளுநரா நினைச்சாங்களா? ஆனா அன்றைய தினம் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய யாகவான்கள் நினைத்துப்பார்கள். தங்களுடைய சந்ததியினர் இந்த மண்ணை சுதந்திரமாக வாழ வேண்டும் என தன் இன்னுயிரை தந்தார்கள். ஆனால் அடிகளாராக வந்திருக்கிற ஆதிபராசக்தி உங்களை எல்லாம் தெருவில் இறங்கி போராட விட்டதா? கருவறைக்குள்ள நீங்கள் உள்ளே நுழைகிற நிலைமையை எந்த போராட்டத்தின் மூலம் நீங்கள் பெற்றீர்கள்? தமிழிலே உள்ளே போய் மந்திரங்கள் சொல்லுகிற உரிமையை நீங்கள் எந்த போராட்டத்தின் உரிமையை அனுபவித்தீர்கள்? சிறிது யோசித்து பார்க்க வேண்டும். நாம் குருவானவர்கள் குருவாக வந்திருக்கிற அந்த தெய்வத்தை ஆதிபராசக்தியே மதித்து நான் அவருக்குள்ளே அடக்கம் என சொல்லுகிற போது அண்ட சராசரங்களிலும் காண முடியாமல் என்னை இத்தனை பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அடிகளார் என்பவர் அன்புக்கும் பாசத்திற்கு மட்டுமே கட்டுப்பட்டவர் என்பதை உறுதியாக சொன்ன பிறகு நமக்குள்ளே அந்த உணர்வுகளை ஆழ பதிய வைத்துக் கொண்டோமா என்பதுதான் கேள்வி. நாமே சரியாகாத போது நாம் எப்படி இந்த சமுதாயத்தை சரியாக்க முடியும்? நமக்குள்ளே இருக்கிற நாம் பக்தியில நீங்கள் குறைந்தவர்கள் அல்ல, பாசத்திலேயும் நீங்கள் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிற தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையிலே சற்று தொய்வு இருக்கிறது என்பதுதான் அம்மாவுடைய உணர்வு என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்திலே இருக்கிற எல்லோரையும் நீங்கள் நேசிக்கிறீர்கள். ஒருவருக்கு ஏதேனும் காயம்பட்டு விட்டால் உங்கள் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறதா இல்லையா? வருகிறதா இல்லையா சொல்லுங்க. வருகிறது. அவர்களுக்கு ஒரு இன்னும் குழந்தையாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்து விட்டால் போதும், பெற்றவர்களால் உணவு உண்ண முடியாது. அப்படிப்பட்ட பாசம் என்பதை நாம் அப்படிப்பட்ட நிலையிலே பராசக்தி இடத்திலே காட்ட வேண்டும். உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து அடையாளம் சாதி மத அடையாளங்களை அழித்து வீதியிலே நடக்கிற போது அன்னையினுடைய திருப்பெயரை உன்னுடைய பெயராக மாற்றி ஓம் சக்தி போகிறது வார் என மந்திர சொல்லுக்கு உரியவராக உங்களை அழைக்கிற பெருமையை நீங்கள் போராடி பெற்றீர்களா? எத்தனையோ நீங்களை போன்றவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் தங்களுடைய பொருளிலே எத்தனையோ பெற்று நீங்கள் இலவசமாக அழைத்து சென்றிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தெய்வத்தின் ருசியை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே மருவத்தூர் இல்லை. உலகத்திலே இல்லாத எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த ஆலயத்திற்கு இருக்கிறது என்பதை சாதாரணமாக வார்த்தைகளில் சொல்ல முடியுமா? எந்த இடத்திலே இத்தனை பெண்கள் ஒன்று ஓடி ஒரு வழிபாட்டையும் ஒரு வேலையும் செய்ய முடியும்? வானிலை அறிக்கையிலும் மற்ற பத்திரிகைகளிலும் இன்று மழை வராது என்று சொன்னபோது பெண்களை வேள்வி செய்ய வைத்தால் மழை வரும் என்று உலகத்திற்கு காட்டியது யார்? எல்லாவற்றிற்கு மேலாக எந்த இடத்திலேயும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தந்த உலகத்திலே பெண்மையின் வடிவமே தெய்வத்தினுடைய திருவடிவம் என சொல்லி எல்லா இடங்களிலேயும் குரு இடங்களுக்கு பதிலாக சக்தி பீடத்தை நிறுவ வேண்டும் என உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து உங்களை அந்த சக்தி பீடத்தில் இணைத்து தொண்டாற்றுகிற பக்தியினை வெளிப்படுத்துகிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாரே அம்மா, இதைவிட பணி உலகத்தில் வேற யாராவது இருக்க முடியுமா? கொஞ்சம் பணம் கிடைத்தால் இந்த நாட்டையே ஆட்டுவேன்னு சொல்றான். இந்த நாட்டில் எல்லாம் எனக்கு அடிமைன்னு சொல்றான். எல்லா பதவியும் எனக்கு தான் சொல்றான். பக்தியில சிறிது அனுபவம் வந்து விட்டால் ஆண்டவனே தனக்கு அடிமைங்கிறான். என்ன சொல்றான்? தெய்வம் மந்திரத்துக்கு அடிமை, மந்திரம் எங்களுக்கு அடிமைங்கிறான். ஆணவத்தின் பெயரால் ஆன்மீகத்திலே உச்சியிலே ஆடுகிற போது அன்பின் பெயராலே நீங்கள் இருக்கிற காலம் உயிர்காலம் எவ்வளவு தெரியுமா? அடிக்கடி மருவத்தூர் வர சொல்றாங்க, மன்றத்துக்கு வர சொல்றாங்க, அம்மா வழிபடுகிற வழிபாட்டுக்கு வர சொல்றாங்க, அம்மா பெயரால செய்யற தொண்டுக்கு வர சொல்றாங்கன்னு சொல்றாங்களே, கோடிக்கணக்கிலே கொட்டி கொடுத்தாலும் ஆதிபராசக்தியை எவராலும் காண முடியாது. அடிகளாருங்கிற திருமேனி உலகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த எவராலும் காண முடியாத ஆதிபராசக்தியை உங்கள் நெஞ்சுக்குள்ளே தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த டாலரை அனுபவிப்பதற்கு கூட அவர் பட்ட துன்பங்கள் அதிகம். ஒரு கஷ்டத்தை ஒரு சுகத்தை நாம் ஆன்மீகத்திலே அனுபவிக்கிறோம் என்றால் அந்த சுகம் என்பது அந்த உரிமை என்பது யாரால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ஊர் நேரும் போது நம் கண்களிலேயும் இதயத்திலேயும் படுகிற கண்ணீரும் ரத்தமும் ஆன்மீக குருவை அம்மா என்று சொல்ற போது உடற்தளவிலே சொல்லாமல் உள்ளத்தளவிலே சொல்லி பழக வேண்டும்.
எதை சொன்னாலும் அம்மாவிற்காக உயிரை கொடுப்போம் என்ற நிலைக்கு நாம் மாற வேண்டும். ஆன்மீகத்திலே உயிரை வாழ்க்கையை விட உயர்ந்தது இந்த உலகத்திலே வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் சாகத்தான் போறோம். சாகரத்துக்குள்ள எதை நோக்கி போகிறோம், எதை அடைய போகிறோம், எதை நம்முடைய வாரிசுகளுக்கு வம்சத்துக்கு விட்டு செல்ல போகிறோம். ஆதிபராசக்தி அடிகளாராக வாழ்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறனா கடவுளை இதோ கடவுள் எங்கே கடவுள் என கேட்பவனுக்கு இதோ கடவுள் என சுட்டி காட்டுகிற வண்ணமாக இல்லந்தோறும் கருவறை படத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிற அம்மாவிற்கு அதை தான் தெய்வம் என வெளியிலே சொல்லி உரத்த குரலில் சொல்லுகிற வலிமை நமக்கு உண்டா? எல்லா ஆன்மீக குருமா அவங்களைத்தான் அவங்க ஒரு வழிமுறை கொடுத்து வணங்க சொல்லுவாங்க அந்த கடவுளை. ஆனால் நமது ஆன்மீக குரு அப்படியே சொன்னாங்க, அம்மா நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த வழிபாட்டை செய்தாலும் சரி, எல்லாம் என்னிடத்திலே தான் வந்து சேருகிறது. நீ எதை வேண்டுமானாலும் செய், ஆனால் எதை செய்தாலும் இந்த வழிமுறைகளோடு நிம்மதியாக அமைதியாக உண்மையாக செய்யும் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஆன்மீக உலகத்தில் யார் யாருக்கு கிடைக்கும்? எல்லா உரிமைகளும் தானே துன்பப்பட்டு காலை முதல் மாலை வரைய காலையில் அவங்க சொன்னாங்க, அந்த மணல் காலத்தில் அந்த காலத்தில் காலையில் அம்மா அருள்வாக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் தான் அவருக்கு 600 பேர் 700 பேராக இருந்தாலும் அருள்வாக்கு சொல்லுவாங்க. அது மட்டுமா, அந்த அருள்வாக்கு சொல்வதற்கு முதல் நாள் அம்மா உபவாசம் இருக்கணும். வாரத்தில் 3 நாள் அருள்வாக்கு, 3 நாள் பட்டினா நீங்க நினைச்சு பாரு. அடிகளார் என்பவர் தன்னுடைய அவருடைய திருமேனியை வருத்தி கொண்டு வியர்வை சிந்த வைத்து கிடைத்திருக்கிற உரிமை தான் நாம் இன்னைக்கு பண வச்சுட்டு இருக்கிற ஆன்மீக உரிமைகள். அற்புதங்கள் எடுத்துட்டா ஒரு சாதாரணமா அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு யாரையாவது கேட்டு வந்ததா, அம்மா மன்றத்துக்காட்ட அனுமதி சீட்டு வாங்கிட்டு வந்ததா, மாவட்டத்துக்காட்ட அனுமதி சீட்டு வாங்கிட்டா உங்களோட கனவுல வந்தது, உங்களுடைய துன்பங்களோடு உறவாடுகிற போது அம்மா யானே இறங்கி வந்து செஞ்சது. ஆனால் நாம அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியாக அதை அம்மாவுக்கு கூட அம்மா சொல்றாங்க, அடிகளாருக்கு இயேசுவதும் பேசுவதும் புகழ்வதும் ஒன்றுதான். ஆனால் அம்மாவை தெய்வமாக எண்ணி எது அம்மாவினுடைய தன்மானத்தினுடைய அடையாளமோ, இந்த மேல்மருவத்தோர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் அடையாளமோ, அந்த அடையாளமாக விளங்குகிற தாய்மையும் பெண்மையும் மதிக்கிற அவர்களை உயர்த்தி பிடிக்கிற இந்த உலகத்திலே ஆற்றல் மிகுந்த உண்மையான சக்தி இந்த செவ்வாடையில் இந்த சக்தி என உலகத்திற்கு காட்டுகிற இந்த பெண்மையின் அடையாளத்தை ஒருவன் இந்த தமிழகத்திலே இகழ்கிறான் என்றால் அந்த இகழ்வதற்கு எதிர்ப்பான உணர்வுகள் உன் தாயை திட்டினால் எப்படி உனக்கு கோபம் வருமோ அப்படி ஆன்மீகத்திலே கடவுளை ஆண்டவனை திட்டினால் அந்த உணர்வு வர வேண்டும். ஆலயம் என்பது ஊழிதோறும் இருக்கிற காலந்தோறும் இருக்கிற ஆலயம், எந்த யுகத்திற்கு ஆற்றாமல் இருக்கிற ஆலயம் மேல்மருவத்தூர். அதனாலதான் அம்மா சொன்னாங்க, இயக்கம் என்பதும் அமைப்பு என்பதும் கல்வி நிறுவனங்கள் என்பதும் வேறு, ஆலயம் என்பதும் அம்மா என்பதும் பக்தர்கள் தொண்டர்கள் பெண்கள் செவ்வாழ் இருந்த மகள் என்பதும் வேறு, இது உறவுகளோடு உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது வேறு, அது நிர்வாகம் என்பது பணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். உணர்வுகள் நமக்குள்ளே வர வேண்டும், இந்த உணர்வுகளை நம்ம ஆழ பதிக்க வேண்டும். இப்போது கூட சொல்றேன், எங்கே கடவுள், கடவுளை கண்ணில் காட்ட முடியுமான்னு கேட்ட கேள்விக்கு 1988 அம்மா விடுதில்லையா, மதுரை மாநாட்டில் விடுதில்லையா, மதுரை மாநாட்டில் பெண் வடிவிலே வயதான மூதாட்டி வடிவிலே வந்து அடிகளார் இடத்திலே இருந்து பாலை வாங்கி அருந்தி விட்டு போகவில்லையா, அந்த படம் புகைப்படம் அதற்கு சாட்சியாக ஆலயத்திலே மலர்களிலே வெளியிடப்படவில்லையா, எல்லாவற்றுக்கும் மேலாக 1988 அந்த சென்னை கிடத்தையா, நாமெல்லாம் எப்படி ஆதிபராசக்தி நம்ம கருவறையில் இருக்கிற அம்மா மாதிரி நினைச்சிருக்கிறோமோ அதே அம்மா மாதிரி சூளம் தாங்கிய பெண் விண்ணிலிருந்து இறங்கி வரவில்லையா? கடவுள் எங்கே என்ற கேள்விக்கும் கடவுளை கண்ணிலே காட்ட முடியுமா என்ற கேள்விக்கும் விடையளித்த உலகத்திலே எல்லோருக்கும் மந்திரங்களை படித்தவர் படிக்காதவர், வணங்குவர் வணங்காதவர்கள், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், பதவியில் இருப்பவன் பதவி இல்லாதவன், ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் என்று எந்த வயது வேறுபாடு இன்றி அத்துணை பேருக்கும் ஒரு சேர காட்சி கொடுத்த காட்சியை அளிப்பதற்கான ஆதிபராசக்தியை தோற்றுவித்த ஒரே ஒரு ஆன்மீக குரு நம்ம அம்மா மட்டும்தான். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு உடைய பிள்ளைகளாகவும் மகனே மகளே என்று அழைக்கிற அன்பு சொல்லுக்கு உரிமையாளரான நீங்கள் அந்த அனுபவத்தை பெறுவதற்கான தகுதியானவர்களாக நாம் என்ன செய்யணுங்கிறது கேள்வி. உலகத்தை பொறுத்தவரை இதுவே கடவுள் நம்மளால சொல்ல முடியுமா? நாம சொல்லணும், யார் கடவுள் கேட்டா இதுவே கடவுள்னு சொல்லணும். இல்லை கடவுள் என சொல்லவனுக்கு ஊர்தோறும் சிலை வைத்து பிறந்த நாள் கொண்டாடுகிற போது இதுவே கடவுள், கடவுளை காண முடியுமான்னு கேட்டவரை விடைக்கு வினாவிற்கு விடையளித்த ஆன்மீக குரு பங்காரு என்ற திருப்பெயர் தாங்கிய பராசக்திக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோங்கிற மனசுக்குள்ள கேள்வி வரணும்.
ஐம்பதாவது பிறந்த நாள் விழாவின் போது கன்னியாகுமரி முனையில இருந்து சென்னைக்கு நாம சைக்கிள் பயணம் போனவன் தொடர்ந்து ஜோதி எடுத்துட்டு போனவன். அப்படி எடுத்துட்டு போனவர்கள் என்ன சங்கல்பம் வச்சோமோ அந்த சங்கல்பத்தை இந்த குமரியில இருந்து புறப்பட்டு மருவத்தூர் போறதுக்குள்ள நிறைவேற்றினாமா உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீர்வு தராமட்டுமா? உலக சண்டையை நிறுத்தியாமா நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு எதிராக நடக்கிற அந்த சண்டைக்கு தீர்வு தராமட்டுமா? நம்பிக்கை வேணும், தளராத நம்பிக்கை வேணும். நமக்கு இந்த பதவி பணம் இதெல்லாம் இடையில வந்தது. பிறந்த போதும் சரி இறந்த பிறகும் சரி உயிரோடு வருவது அம்மா மட்டும்தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இறந்த பிறகு அவனுடைய உயிரை கையில பிடித்து கொண்டு அவனுடைய உருவத்தை விண்ணிலே இருக்கிற மற்ற உலகங்களை அந்த ஆன்மாவை அந்த உயிரை கூட்டி கொண்டு போய் அந்த என்னென்ன உலகங்கள் இறப்புக்கு பிறகு இருக்கிறது என்பதை காட்டிய அம்மா காட்டப்பட்ட நபரும் இங்குதான் இருக்கிறார். அதிசயத்தை தாரா செய்ய முடியுமா? நீங்க நம்ம இருமுடி செலுத்துகிற ஆலயத்தில் இருக்கிற எந்த விழாவும் சாதாரணமானதில்லை. உங்களுடைய ஒட்டுமொத்தமான உங்களுடைய இதுவரை நீங்கள் பிறந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய மூதாதையர் அத்தனை பேருடைய முன்மினையும் தெய்வ சாபம் பெண்கள் சாபம் கோபம் எல்லாவற்றையும் தீர்க்கிற ஆற்றல் படைத்த கருவிகள் தான் நம்ம நம்முடைய நமக்கு அம்மா வழிமுறைகளாக கொடுத்துருக்கு. அகண்டத்தையே சரி செய்கிற அந்த அகண்டம் ஏற்றப்படுகிற அந்த நவராத்திரியில் இருக்கிற அந்த எண்ணெய் உங்களது உங்களுக்கு வருகிற பிரச்சனையையும் சாதாரண கவலைகளையும் சரி செய்யாதா? இருமணியில நாம் செய்கிற அபிஷேகத்திலே செய்து அம்மாவுக்கு செய்கிறீங்க. நீங்க எதை உங்க சொந்த வேண்டுகளுக்காக போய் அப்படி போகும்போது நீங்கள் செய்கிற அபிஷேக நீருக்கு இயற்கையை கட்டுப்படுத்திக்கிற ஆற்றல் உண்டு. இதை அம்மா என்னை செய்ய வச்சாங்க. எடுத்துட்டு போய் வறண்ட நிலத்திலே வறண்ட காலத்திலே மழை வராது என எல்லோரும் சொன்ன மாதத்திலே நீ உன்னுடைய வேறு குளங்கள் எல்லாவற்றையும் தெளிச்சிட்டு வா. தெளிச்சுட்டு என்னை வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த குளம் தான் நம்பிடுச்சு. நீங்க இருமணி செய்கிற அபிஷேகத்தில் தீர்த்தம் இருக்குது. நாம என்ன வேணாலும் வேண்டிட்டு செய்யுங்க. ஆனா வேண்டிட்டு செய்யற தீர்த்தம் எத்தனை ஆற்றல் படைத்தது தெரியுமா? உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவர்களுக்கு நாம என்ன தேவசம் தரமா? ஏதாவது நினைக்கிறோமா? நன்றி காட்டுறோமா? அவர்கள் எல்லாம் இல்லாமல் இந்த உடலை நாம் எப்படி எடுத்திருக்கிறோம்? நம்முடைய மூதாதையர்கள் இல்லாமல் நாம் எப்படி இந்த மண்ணுக்கு வருகை தந்திருக்கிறோம்? எப்படி பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆனா இருமுடியில் நீங்க என்ன வேணாலும் நினைங்க. ஆனா அந்த இருமுடி இருக்குது. அந்த இருமுடியில அவர்களுக்கான ஒரு பங்கை தருவதையும் அதை அந்த ஆன்மாக்கள் பெற்றுக் கொள்வதையும் காட்சியாக எனக்கே என்னுடைய வாழ்க்கையில் அம்மா செஞ்சு காமிச்சது. அறிந்து கொள் இருமுடி என்பது சாதாரணமானதல்லன்னு சொல்லி AK-47 இப்படி போன்ற ஆயுதங்கள் ஒரு கண்டமிட்டு கண்டப்பாகிற ஏவுகணைகள்லாம் உண்மைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற சாதாரணமான செல்போன் இது எதனாலான? இதுவும் ஒரு கருவிகளால் ஆனது தானே? உலோகங்களாலும் இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் போன்ற பொருள்களால் ஆனது தானே? இந்த பொருளிலே இருக்கிற ஒரு செப்பு தகடு உயிரோடு இங்கே இங்கே கொடுக்குற இங்கே சாதாரண எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தின் மூலியமாக இயங்குகிற போது அதில் நீங்கள் ஒருவருக்கு பேசிக்கொள்ளுகிற முடியும் என்கிற போது ஏன் அம்மா கொடுக்குற டாலரையும் நீங்கள் சொல்லுகிற மந்திரமும் கண்டமிட்டு கண்டம் பாயாதா? அது விஞ்ஞானம்னா இது விஞ்ஞானம், இது ஆன்மீகம். சாதாரணமான நீங்கள் சக்கரங்களை வகுத்ததற்கு நீங்கள் சொல்கிற ஆற்றல் மிகுந்த மந்திரங்கள் ஊடுருவாதா? நீங்கள் சொன்னீர்களே அற்புதம் என்று வேள்விகளை ஒருமுறையான முறையிலே வழிபாடு செய்தால் அந்த வழிபாடு யாகத்திலே அன்னையினுடைய திருவுருவம் தோன்றுகிறது என்று ஏன் தோன்றாது? ஆன்மீகம் என்பது அறிவுபூர்வமானது. வினாக்களுக்கெல்லாம் விடை தர வேண்டது. கடவுள் எங்கேன்னு கேட்டவனுக்கே இதாண்டா பார்த்துக்கணும்னு காமிச்சாமா 29 வருடங்கள் ஆகி போச்சு. நாம் என்ன செய்திருக்கிறோம்? அடிகளார் என்ற ஆன்மீக குரு ஆதிபராசக்தி அம்மாவாக குருவாக பெற்றிருந்தும் கூட நாய்கிட்ட கிடைச்ச தேங்காய் மாதிரி நம்ம நடுரோட்டிலே நிற்கிறோம். நமக்கு ஏன் இந்த நிலைமை? நாம் சற்று யோசித்து பார்க்கணும். எழும் போதும் இரவு உழுங்கும் போது நம்ம படுக்கும் போது கடைசியாக அம்மாவை நினைக்கிறோமா? நன்றி சொல்றோமா? நன்றியை விட உயர்ந்த பண்பு இந்த உலகத்துல என்ன இருக்குது? அம்மா ஏதாவது நன்றி கேட்டுதா கேட்க? ஆனா நன்றி சொல்பவனுக்கு அது தாயாக இருக்கும். உங்க குழந்தை உங்க மேல பாசம் காட்டணும் நீங்க விரும்ப மாட்டீங்களா? அம்மா சொல்ல கேட்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா? தந்தையான ஒருத்தருடைய அறிவுரையை தன்னுடைய குழந்தை கேட்க வேண்டும் என்று நினைக்க மாட்டீங்களா? அப்படித்தானே ஆன்மீக கூட அம்மாவை அம்மாவை நாம் என்னன்னு சொல்றோம்? அம்மான்னு தானே சொல்றோம். அப்படிப்பட்ட அம்மா கிட்ட வார்த்தைகள் அம்மான்னு சொல்லி உள்ளத்திலே அம்மா என உறுதியாக பற்றி கொள்ளாவிட்டால் பலவேறு காலதாமதத்திற்கும் பலவேறு நிகழ்வுகளுக்கும் நாம் காரணமாயிருக்கும். அலட்சியப்படுத்துகிற நிலை. ஆனால் உண்மையில் நாம் அலட்சியப்படுத்த விரும்புகிறது. மனசார உண்மையாக தெய்வத்தை வழிபடவும் தெய்வத்தை அறிந்து கொள்ளவும் தெய்வத்தின் மூலம் இந்த சமுதாயத்து மக்களுக்கு நல்லதை செய்வது தான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் இந்த விருப்பம் எதுவாக இருந்தாலும் கூட நடைமுறையில் நாம் அதை மதிக்கிறது இல்லை. எதிரே பரிமாறி வைத்திருக்கிற விருந்துகளை புறந்தளி விட்டு எங்கோ எதோ கிடைக்காதா நம்ம ஏங்குற நிலைமை. நமக்கு எதுவும் நிரந்தரமானதல்ல நமக்கு நல்லா தெரியும். நமக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற பொறுப்பும் பதவியும் நமக்கு நிரந்தரமானதல்ல நமக்கு நல்லா தெரியும். நம்மகிட்ட இருக்கிற பணம் நிரந்தரமானதல்ல, நம்மளுடைய அறிவு நிரந்தரமானதல்ல,
ஆனால் எதை நிரந்தரமாக சொன்னால், தெய்வமும் மனிதனும் மனிதனாக பிறந்தவன் தெய்வத்தை அறிந்து கொள்வதும் தெய்வம் மனிதனிடத்திலே அவன் நிலைக்கு இறங்கி அன்போடும் பாசத்தோடும் உறவாடுவதுதான் நிலையான. இந்த அன்பு பாசத்தை மறைக்க மாற்ற யாராலும் முடியாது. அம்மா யாரிடத்திலே அனுமதி பெற்று முன்னங்களை அழைக்கவில்லை. அப்படி இருக்கிற போது நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சாதாரணமான விஷயங்களுக்காக நாம் ஏற்படுத்திக் கொள்கிற, நாம் நினைத்து கொண்டிருக்கிற போலி கௌரவங்களுக்கும் போலி அடையாளங்களுக்கும் நம்ம ஆட்பட வேண்டாம். நாம் உண்மையான மனசில் அம்மாவை மட்டுமே மனசில் நினைப்போம். அம்மாவுக்காக வாழும், அம்மாவுக்காக நீ வாழ ஆரம்பித்தால் உனக்காக அம்மா தேய ஆரம்பிக்கும். ஏன்னா பல கோடி பேர்களை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா அறிவிலே சிறந்தவர்களுக்கும் அதிபர் பதவியை வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான செல்வத்தை சேர்த்து வைக்கிறதற்கும் கிடைக்காத கடவுள் ஒரு குடிசைக்குள்ளே ஏழைகளாய் முடங்கி போயிருக்கிற சாதாரண நடுத்தர மக்களாய் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு அல்லாடுகிற நமக்கு கிடைத்திருக்கிறது என சொன்னால், கிடைத்திருக்கிற ஆற்றலை ஆன்மீக ஆற்றலை கையிலே வைத்துக் கொண்டு அண்டமும் உலகத்திலே இருக்கிற எல்லா தெய்வ சக்திகளும் மகான்களும் கண்டிராத ஒரு தெய்வத்தை கையிலே வைத்துக் கொண்டு, அதுவும் சொல்ல போனால் நெஞ்சிலே வைத்துக் கொண்டு, எதற்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு அல்லுறுகிறீர்கள்? எதையும் அடையாமல் எதையும் சாப்பிடாமல் பட்டினி கிடைக்கிற நிலைக்கு நீங்கள் ஏன் போக வேண்டும்? உங்கள் மனசுக்குள்ள அதாங்க, அம்மா நம்ம கூட இருக்குதுன்னு சொன்னால், அடிகளாருடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கிறது என்று சொன்னால் எந்த வினையும் உனக்கு அணுகாது. இதுதான் உண்மையான வார்த்தை. அப்புறமே ஏன் செவ்வாடை சமுதாயம் பிரச்சனைகளுக்குள்ளும் கவலைகளுக்குள்ளும் ஆட்பட்டு தகலாடுகிறது? தங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளை கண்டு ஏன் கவுறுகிறது? அதையுமே பெரிதாக நினைத்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுக்கமாக செய்யாமல் ஏன் நம் சரியான நிலையான ஒரு வழிமுறை இல்லாமல் தடுமாறுகிறோம்? நினைச்சு பாருங்க, இதுவரை உலகத்திலே பிறந்திருக்கிற எந்த மகானும், அடிகளாராக வந்திருக்கிற என்னுடைய பாதத்தினுடைய சுண்டுவர லகத்தினுடைய அனுபவ ஞானத்தை பெற்றவன் கூட கிடையாதுன்னு சொன்னா, இந்த உலகம் தோன்றியது முதல் இதுவரை அடிகளாராக பிறப்பிடித்திருக்கிற ஆன்மீக குருவினுடைய ஆற்றலுக்கு முன்னால் இந்த உலகத்திலே அப்படிப்பட்டவர் இதுவரை பிறந்ததில்லை என்று சொன்னா, அப்படிப்பட்டவரை நீங்கள் பார்த்திருக்கிறேன் என்பது பெருமை, அப்படிப்பட்டவருடைய பாதம் தொட்டிருக்கிறேன் என்பது மிகப்பெரிய பெருமை, அப்படிப்பட்டவருடைய ஆன்மீக வழிமுறைகளிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய பரம்பரைக்கு அழியாத பெருமை. அப்படிப்பட்ட பெருமைக்கும் தன்மானத்திற்கும் புகழுக்கும் உரிய செவ்வாடை சமுதாயம் உணர்வுகளோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அம்மா கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் தான், தனக்காக இடை செய்யவும் இந்த உலகத்தில் எவனையும் அனுமதிக்காது. ஆணி வேறும் சல்லி வேறும் இல்லாமலேயே மரம் வளர்த்தவர் அம்மா. ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற பெருமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கடமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எதற்காக வாழ்வோம் என்ற நிலைக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் யாராலும் பெற முடியாத ஆன்மீக குரு என்கின்ற ஆற்றல் மிகுந்த பராசக்தியினுடைய திருவடிகள் நமக்குள்ளே இருக்கிறது என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அது இருக்கிற போது எந்த கவலையும் நமக்கு அணுகாது என்கின்ற தன்னம்பிக்கை வர வேண்டும். அந்த தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்திலே பார்ப்பவர்களால் அத்தனை பேருடைய குறைகளும் தீர வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். எதை செய்தாலும் அம்மாவுடைய தொண்டாக கருதி செய்வேன் ஒழிய எனக்கு எந்த பெருமையும் தேவையில்லை என்கின்ற அசாதாரணமான ஒரு நிலை நமக்குள்ளே வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்கிறேன், இந்த உலகத்திலே இதுவரை கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என கேட்டால் எத்தனை பேர் நீங்க கைதூக்க போறீங்க? யார் பார்த்துக்கிறீங்க கடவுளை? அனுபவித்துக் கொண்டே பையிலே பணத்தை வைத்துக் கொண்டு பசிக்கு அலைகிறவர்கள் நம்ம வாழும். அடிகளார் தான் கடவுள். இந்த சக்தி பீடத்த சிலைக்கு உருவேற்றியது யார்? இந்த சக்தி பீடத்திலே அம்மாவை இப்படி அமர வைத்தது யார்? நம்மை எல்லாம் செவ்வாடை கட்டி அமர வைத்தது, ஓட வைத்தது, தொண்டு செய்ய வைப்பது யார்? பக்தியின் வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்தது யார்? பராசக்தியை வணங்குவதற்கான வாய்ப்பை கொடுத்தது யார்? அத்தனை இருக்கின்றே அதுதான் கடவுள்னு தெரியாம தடுமாறுறமே, இதுதாங்க அடிமுடி காண முடியாம ஆண்டவர்களே தடுமாடுகிற போது நம்ம நாட்டு தொண்டர்கள் ஏமாத்திரம். இனிமேலாவது நம்ம கல்ல அந்த உணர்வு வர வேண்டும், என்னுடைய ஆன்மீக குரு தான் தெய்வம் என்கின்ற நிலை வர வேண்டும், இந்த குரு காட்டிய வழிகள் இவை எல்லாம் என சொல்லுகிற ஆற்றல் வர வேண்டும், யாரையும் எவரையும் துச்சமாக நினைக்காமல் அறிவுபூர்வமாக நீ யாரை வேண்டுமானாலும் வணங்கு, நீ வணங்குகிற கோரிக்கை எங்களுடைய ஆண்டவனிடத்திலே வரும், அந்த அடிகளாரிடத்திலே இருந்தால் உனக்கு அருளும் வரும் என்று பதில் சொல்கிற தன்னம்பிக்கை வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்கும் சுற்றவர்களுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனைனா நாம் போய் நிற்கிற நிலை வர வேண்டும். ஆதிபராசக்தி குங்குமம் உயிரை காக்கும், ஆதிபராசக்தி வேள்வியிலே வைத்திருக்கிற கலச நூல் கலச தீர்த்தம் உயிரை காக்கும், ஊழ்வினை மாற்றும்,
அம்மாவுடைய பொருள்கள் அனைத்தும் வழிமுறைகள் அனைத்தும் மனித சமுதாயத்திற்காக அருளப்பட்டவை என்பதை உணர்ந்து நாம் அத்தனை பேரும் அன்னையுடைய கருணையை பெறுவதற்கான முயற்சிகளிலே முன்னிற்போம். வேறுபாடுகளை மறப்போம். என்ன நிலையிலே அம்மாவை பற்றியும் ஆலயத்தை பற்றியும் இனி தமிழகத்திலே எவனும் தாறுமாறாக பேசுகிற நிலை ஏற்படக்கூடாது என்கின்ற உறுதியிலே கலப்போம். அம்மா மனக்குளிரை நாம் தொண்டு செய்வேன் என்கின்ற தன்னம்பிக்கையை வளர்ப்போம். அம்மாவை தவிர வேறு யாரும் நமக்கு எந்த மரியாதையும் புகழையும் தர வேண்டியதில்லை என்று நினைக்கிற மனதை நாம் உருவாக்குவோம். நாம் செய்கிற அத்தனை காரியங்களும் இந்த சமுதாயத்திற்காகவும் அம்மாவிற்காகவும் செய்கிறோம் என்கின்ற உணர்வை கொண்டு வருவோம். நம்முடைய வருங்கால சந்ததியினை அம்மா பார்த்துக் கொள்ளும். செவ்வாடு கட்டி தொண்டு செய்தவனை எந்த காலத்திலும் அழுவதற்கும் பிறர் ஏய்ப்பதற்கும் பிறர் தோற்கடிப்பதற்கும் சத்தியமாக விடாது. நீங்கள் மட்டும் அடிகளாரை அம்மாவாக நினைத்துக் கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டால், உண்மையை உணர்ந்து தெளிவடைந்து விட்டால், இந்த உலகம் உங்களை வணங்கும். இந்த செவ்வாடை சமுதாயம் என்பது அரசியல்வாதிகளின் கேள்விக்கு செயலை பதிலாக வைத்திருக்கிறது, ஆன்மீகவாதிகளின் வினாவிற்கு செயலை பதிவாக வைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே எவனும் கேள்வி கேட்க முடியாத இடத்திலே தான் அடிகளார் என்கின்ற ஆதிபராசக்தி இருக்கிறது. எல்லா தெய்வங்களை எங்கே வணங்கினாலும் சரி, ஒரு ஆலயத்தை வைத்துக் கொண்டு, ஒரு ஆன்மீகத்தை வைத்துக் கொண்டு, ஒரு பெண்ணை தலைமையாக வைத்துக் கொண்டு, பெண்ணை தெய்வமாக வைத்துக் கொண்டு பாடுபடுகிற ஆன்மீக குரு அம்மாவினுடைய திருவடிகளை வணங்குவனே உண்மையான தமிழன் என்கின்ற உறுதியை உலகத்திலே உலாவ விடுவோம். ஏன்னா இவங்களை தவிர வேறு அம்மா அவனுடைய பெற்ற தாய் எந்த இடத்துல கால் வைக்க முடியும்? சக்தி படித்துக்குள்ள கால் வைக்கலாம், அங்கே இருக்கிற ஆதிபராசக்தி கோயில்களை கால் வைக்கலாம், வேற எங்காவது வைக்க முடியுமா? நீ பணத்துல பெரியவனாக, பதவியில பெரியவனாக இரு, ஜாதியில உயர்ந்தவனாக இரு, போய் செய்ய முடியுமா? சட்டம் போட்டு சும்மா விடுமா? சாமியின் பெயரால், சக்தியின் பெயரால் எல்லா காரியங்களையும் செய்ய உரிமை கொடுத்த அம்மாவை மனதார நன்றியோடு நினைப்போம். அம்மாவை தவிர வேறு தெய்வம் கிடையாது. தெய்வத்தை பார்த்திருக்கிறோம், பாதம் தொட்டிருக்கிறோம் என்ற வசியத்தை நம்முடைய பரம்பரைக்கு சொத்தாக மாற்றுவோம். யார் எது கேட்டாலும், என்ன வந்தாலும், எந்த நிகழ்வு வந்தாலும் செவ்வாழை என்கின்ற ஒரு உணர்வுகளை ஒன்றுபடுத்துவோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம எதுவுமே நிற்க போறது இல்லை. பார்த்துருப்பீங்க, 28 ஆண்டுகளுக்கு முன்பே இன்று சென்ற காலம் சென்ற முதலமைச்சரை பற்றி அம்மா காதல் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். எப்படி இறப்பு கடைசியாக எப்படி இருக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரே ஒரு முறை அந்த மண்ணை மிதிக்க வைத்தவர் அம்மா, ஒரே ஒரு முறை ஜானகி அம்மா கேட்டுட்டதுனால அந்த வரலாறு நான் பார்த்திருக்கிறேன். ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட்டோடைய நிகழ்வு நடக்கிற போது அதுக்கு முன்னதாக அந்த பாதுகாப்பு படிக்க சென்ற சென்னை மாவட்ட தலைவராகவும் இந்த இயக்கத்தில் பொறுப்பில் இருக்கிற சக்தி சுரேந்திரநாத்தினுடைய தந்தையை ஒரு சொட்டு ரத்தம் வராமல் காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே பாம்பு அடிச்சுது. சூத்திரன் போட்ட டாலரை கல்ட்டன்னு சொன்னதுனால அவருக்கு அந்த நிலை ஏற்பட்டது. ஆனால் கேள்விப்பட்ட அந்த காஞ்சி பெரிய மகான்கள் எல்லாம் அடிகளாருடைய காலடியில் விழுந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஒரே ஒரு தொலைபேசியின் வழியாக இந்த நாளிலே ஊர்வலம் நடத்து, அடிகளார் என்கின்ற சிலையை ஒரு மந்திரத்தில் இருக்கிறவர் அப்புறப்படுத்தி விட்டதனால், அந்த சிலை இடிக்கப்பட்டதனால், இடித்தது யாருன்னு கேட்டாங்க போன்ல, இடித்தது இந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்னு சொன்னேன், ஆட்சி எடுத்துடலாமான்னு கேட்டாங்க போன்ல, எடுத்துடலாங்கம்மான்னு சொன்னேன், இந்த தேதியில ஊர்வலம் நடத்துன்னு சொன்னாங்க, அந்த தேதியில எனக்கு அவங்க எந்த அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஈரோட்டு மண்ணை மிதிப்பதற்கு நாள் ஊர்வலம் நடத்துன்னு சொன்னாங்க, எனக்கு தேதி தெரியாதம்மான்னு சொன்னேன். இத்தனைக்கும் தொலைபேசியில அந்த டிஓடியில செல்போன் கிடையாது அந்த காலத்துல. அம்மா சொன்னாங்க இந்த தேதியில இருந்து ஊர்வலம் நடத்தினாங்க, போய் அனுமதி கேட்ட ஊர்வலத்துக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சொன்னார், எந்தடா மேலேன்னு சொன்னார். யாருடா அம்மா அப்படின்னாரு. மேடம் வர நினைக்கு நீ வந்து ஆளுக்கு வந்து இங்கே வந்து அனுமதி கேட்கறியான்னு சொன்னார். அதுக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? அந்த நாளில் அந்த அம்மா ஓய்வுக்கு போயிட்டாங்க. நம்ம ஊர்வலம் நடந்தது, ஊர்வலம் நடந்த பிறகு ஆட்சி மாறிச்சு. அந்த ஆட்சியை மாற்றி காட்டு ஃபோனில் சொல்லி அம்மா ஆட்சியை மாற்றி காட்டு. அப்போ இந்த ஆதிபராசக்திக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதுன்னு பார்த்துங்க. அடிகளார் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய பதவியில அரசியல் இருக்கிறவனுக்கெல்லாம் அடிகளார் தான் ஆதிபராசக்தின்னு தெரிஞ்சா உணர்ந்தால் நீங்கள் நான் ஏமாத்திரம் வீதியில் நிற்போம். எல்லா சுட்கேஸும் 61 போக நாம் கொடுக்குற காசு என்ன பெருசு? அப்படி இருக்கிற போது அவர்களை புறந்தள்ளி விட்டு உங்களை மகனே மகளே என்று அழைக்கிற அடிகளாருக்கு நாம் என்ன நன்றி காட்டப் போகிறோம்? இதுதான் நாங்கள் கேட்கிறோம். உணர்வுகளால் ஒன்றுபடுவோம். செவ்வாழை இணைந்தவர்கள், இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள், அவருடைய சொல்லுக்கு எல்லா தெய்வங்களும் காவலும் ஏவலும் செய்யும். அவருடைய மந்திரத்திற்கு, அவருடைய குருவிற்கு உலகமே வசியப்படும், கட்டுப்படும். அண்ட சராசரமும் அடிமை, அண்ட சராசரத்துக்கும் கிடைக்காத, இணைத்து உள்ள தெய்வங்களுக்கும் காண முடியாத அடிகளார் என்ற திருமேனியும் திருவடியும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற போது நீங்கள் ஆள பிறந்தவர்கள், பிறருக்காக வாழ பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வேறுபாடுகளை கணந்து உறவுகளால் உணவர்களால் ஒன்றாகி
அம்மா அம்மா என்கின்ற சொல்லுக்கு அடைக்கலமாகி அம்மாவே நம்முடைய ஆன்மீக குருவே அவனுடைய திருவடிவம் என்பதை உணர்ந்து வாழ்க்கையில நாம் அதை கடைபிடித்து எல்லா நிகழ்வுகளிலேயும் வெற்றி பெற்று இந்த மண்ணுக்கு அடிகளார் யார் என்ற அவதார நோக்கத்தினுடைய விளைவு என்ன என்பதை காண்பிப்போம். அடைந்தவர்களும் நாம் பாக்கியசாலிகள், நீ அடைய போகிறவர்களும் அம்மாவுடைய அருளால் அனுபவசாலிகளாக மாறட்டும் என பிரார்த்திப்போம். கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்துவிட்டு இந்த உலகத்திலே எல்லா தெய்வ சக்திகளும் மேலானவர் தானே என காண்பித்து விட்டு உலகத்திலே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடையாக தானே இருக்கிறேன் என்பதை உணர்த்திவிட்டு எல்லா ஏழை மக்களும் என்னுடைய மகன்களே மகள்கள் என உறவுகளால் தன்னை ஒன்றுபடுத்திக் கொண்ட இந்த அண்ட சராசரத்தையும் ஆட்டி படைக்கிற ஆற்றல் மிகுந்த அம்மாவினுடைய திருவடிகளுக்கு வாழ்வதற்கு மேலாக வேறு ஒன்றும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்பதை உணருவோம் என சொல்லி உங்கள் அத்தனை பேரும் அம்மாவுடைய குருவரவு பெற வேண்டும் என பணிவோடு கேட்டு ஒரு மூன்று முறை நான் அம்மாவுடைய திருமந்திரத்தை சொல்லுகிறேன். திருப்பி சொன்னீர்கள் என்றால், நாங்களும் உணர்க்க சொன்னீர்கள் என்றால், அடிவயிற்சி நாளத்திலிருந்து நீங்கள் சொன்னால் நாங்கள் அத்தனை பேரும் ஆன ஓம் பங்காறு அடிகளே ஓம் சக்தியே போற்றுவோம். ஓம் ஓம் பங்காறு அடிகளே பராசக்தியே போற்றுவோம். ஓம் பங்காறு ஓம் பங்காறு அடிகளே ஆதி பராசக்தியே போற்றுவோம். ஓம் உள்ளத்தால் அடிவயிற்று நாளத்திலே இருந்து ஆழ்மனதின் அடியிலிருந்து அம்மா நீயே நிரந்தரம் என்பதை உணர்ந்து அம்மாவுடைய திருமந்திர சொல்லுக்குள்ளே கட்டுப்பட்ட உணர்த்திய உணர்க்க சொன்ன உங்கள் அத்தனை பேருடைய குடும்பங்களும் எல்லாரும் நலமும் வளமும் பெற்று ஆன்மீக குரு திருவடிக்கும் திருவருளுக்கும் திரு அன்புக்கும் சொந்தமாகி நீங்கள் அத்தனை நலங்களையும் பெற்று உங்கள் வம்சத்தோடு நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என வேண்டி வாய்ப்பு.